தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தஞ்சை மண்டல ஆலோசனைக் கூட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியில் தஞ்சை மண்டல தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரம் ராஜா, ஆண்டுதோறும் மே 5ஆம் தேதி கொண்டாடப்படும் வணிகர் தினம் மாநில மாநாடு இவ்வாண்டு திருச்சியில் கொண்டாடப்பட உள்ளது எனவும், இதில் 500,000 வணிகர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இதில் அனைத்து இந்திய தலைவர்களும் பொதுச் செயலாளர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றுபவர்கள் வணிகர்கள். அத்தகைய வணிகர்கள் நலன்காக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க முன்வர வேண்டும். குறிப்பாக மாவட்டம் தோறும் மாதம் ஒருமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வணிகர்களை அழைத்து கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி வணிகர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும், வணிக நல வாரியத்தை அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விக்ரமராஜா, இது இந்த மண்ணில் மைந்தவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த மண்ணில் இருந்து 50,000 வணிகர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியுடைய திருத்தரை பூண்டி போன்ற பல நகரங்களில் கோயில் அடிமனைகளை வியாபாரிகள் வாடகெடுத்து அதிலே செட்டு போட்டு கடைகளை கட்டி வாடகைக்கு அரசுக்கு வாடகை கொடுத்து நடத்தி வருகின்றார்கள். ஆனால் இதை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று பல்வேறு நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் சென்று அதற்கு முறையான நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதியோடு நான் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாடு என்பது தமிழகம் முழுவதும் 500,000 மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டை மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் கோவிந்தராஜன் அவர்கள் முன்னின்று 100 ஏக்கர் இடப்பரப்பளவில் மாநாடு நடத்தக்கூடிய சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் வருகின்ற வியாபாரிகளுக்கு தங்குமிடம், உணவு கூடங்கள், பல்வேறு கட்டமைப்புகளை நவீன முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாநாட்டில் அனைத்து இந்திய தலைவரும் அனைத்து இந்திய பொதுச் செயலாளரும் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாடு அங்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய மாநாடாக அமையும் என்பது நம்பிக்கை.